வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். இந்த வருட ஆசிய கோப்பைக்கான போட்டி இன்று முதல் கோலாகலமாக தொடங்கியது. முதல் போட்டியில் இலங்கை வெர்சஸ் வங்கதேச அணிகள் மோதிக்கொண்டது. இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆனால் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டை இழந்து தடுமாறிய வங்கதேச அணி ஒரு வழியாக 49.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 261 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணி மலமளவன விக்கெட்டுகளை பறிகொடுத்து 124 ரன்களில் ஆல் அவுட் ஆகி வங்கதேச அணியிடம் படுதோல்வி அடைந்தது இலங்கை அணி. வங்கதேச அணி சார்பில் அதிகபட்சமாக மஸ்பிகர் ரஹ்மான் 144 ரன்களும் இலங்கை அணி சார்பில் லாசித் மலிங்கா 4 விக்கெட்டுகளும் அதிகபட்சமாக எடுத்திருந்தனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வங்கதேச அணி பேட்டிங்கின் போது அணியின் ஸ்கோர் 3 ரன்கள் மட்டுமே இருந்தபோது சுரங்கா லக்மல் வீசிய பந்து பட்டு தமீம் இக்பாலின் கையில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தமீம் இக்பால் உடனே ரிட்டையர்ட் ஆனார். ஆனால் உடனே மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்று வந்த தமீம் இக்பால் 10வது விக்கெட்டுக்கு களமிறங்கி தன்னுடைய வலது கையில் மட்டும் பேட்டை பிடித்து கொண்டு பேட்டிங் செய்தார். அதாவது ஒரு கையில் மட்டுமே கடைசி வரை பேட்டிங் செய்தார். அவர் கடைசி விக்கெட்டின் பார்ட்னர்ஷிப் மட்டும் 32 ரன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கையால் தமீம் இக்பால் பேட்டிங் செய்ததை பார்த்து வங்கதேச ரசிகர்களில் பலரும் ஆனந்த கண்ணீர் வடித்தபடியே மேட்சை பார்த்து கொண்டிருந்தனர். ஆக மொத்தம் இதற்கு முன்பு இந்தியா இலங்கை வங்கதேசம் விளையாடிய முத்தரப்பு தொடரில் இலங்கை அணியை பாம்பு டான்ஸ் ஆடி வெறுப்பேத்தி பகையை உருவாக்கிய வங்கதேச அணி அந்த தொடர் முழுவதும் இலங்கை அணி மீது ஆதிக்கம் செலுத்தியது. இப்போது மீண்டும் இந்த ஆசிய கோப்பையிலும் அதே ஆதிக்கம் தொடர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த போட்டியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அந்த அணிதான் வெற்றி பெற்றது என்று